Hi friends, Assalamualaikum. Welcome to Banu Samayal. இன்னைக்கு நம்மளோட வீடியோஸ்ல டேஸ்டியான ஒரு சூப்பர் ரெசிபி கோட்டையம் மட்டன் கறி கேரளா ஸ்டைலுங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். மட்டன் 3/4 கிலோ, நல்லெண்ணெய் 3 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, மல்லிக்கீரை கருவேப்பிலை தேவைக்கேற்ப, தக்காளி 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 10, பச்சை மிளகாய் 4, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் 4, சோம்பு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், பூண்டு 10 பல், இஞ்சி இந்த சைஸ்க்கு எடுத்துக்கணும், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், ஏலக்காய் 2, கிராம்பு 4, பட்டை 1 பீஸ். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க 3/4 கிலோ மட்டனை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்ல ஏற்கனவே கொஞ்சம் கருவேப்பில போட்டு வச்சுருக்கேன். ஒரு 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற அந்த கறி வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் தான் தாளிக்க போகிறோம். நல்லெண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் 10, தக்காளி சின்ன சைஸ் தக்காளி தான் 1 எடுத்திருக்கேன், மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய், மிளகுத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் உள்ள ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்பூனுக்கு 1 டீஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். மல்லிக்கீரை முதல்ல கொஞ்சம் பாதி மல்லிக்கீரை போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர் இதை வந்து ஊற வச்சிடணும். மஞ்சள் தூள், இதில் நம்ம நல்லெண்ணெய் எல்லாமே ஊற்றிட்டோம். நம்ம குக்கரில் தாளிப்பு கொடுக்கும்போது எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டாம். இதை ஒரு 1/2 ஹவர் நம்ம அப்படியே ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், வெளியே வச்சுக்கலாம். இது ஊற டைமில் நம்ம அரைக்கிற பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம். இதில் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. ஊற வச்சுக்கலாம். இந்த டைமில் நம்ம அரைக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டு 10 பல், சோம்பு, மிளகு, ஜீரகம், இது காஷ்மீரி மிளகாய் தான் போட்டிருக்கேன். இது வந்து காரம் கொடுக்காது, நம்மளுக்கு கலர் தான் கொடுக்கும். இதில் ரொம்ப முக்கியமானது மிளகு தான். மிளகோட காரம் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொறுகொறுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி இந்த சைஸ் எடுக்கணும். மசாலாவை இந்தளவுக்கு கொறுகொறுப்பாக அரைச்சிக்கணும். பாருங்கள், ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மட்டனில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் நல்லா அந்த மட்டனோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கேரளாவில் இந்த கோட்டையம் மட்டன் கறி ரொம்ப ஃபேமஸ். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கர்ட் ரைஸு, சாம்பார் ரைஸ்க்கெலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது ஒரு 1/2 ஹவர் ஊறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம்.
half an hour நல்லா மேரினேட் ஆயிடுச்சு பாருங்க இத நான் फ्रिजல வைக்கல வெளியே தான் வச்சிருக்கேன் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சிட்டேன் குக்கரை வந்து சிம்ல வச்சுக்கங்க ரொம்ப ஹீட் கொடுக்க வேண்டாம் குக்கரை இந்த கறுவப்பிலை நம்ம உள்ள வச்சிரலாம் ரெண்டு கொத்து கறுவப்பிலை இப்போ மேரினேட் பண்ண மட்டனை உள்ள ஆட் பண்ணிரலாம் நல்ல எண்ணெய் எதுமே நான் ஊத்தல ஏற்கனவே இதல தான் நான் நல்லா 1 டீஸ்பூன் ஊத்தி இருக்கேன் நாம தண்ணி எதுமே எக்ஸ்ட்ரா ஊத்த வேண்டாம் இந்த மசாலாவ மட்டும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நம்ம உள்ள ஊத்திக்கலாம் நான் தண்ணி ஊத்தி இருக்கேன் ஒரு அரை கிளாஸ் ஊத்துனா போதும் நான் தண்ணி அரை கிளாஸ் அந்த மசாலா எல்லாத்தையும் நான் வந்து mix பண்ணி நான் உள்ள ஊத்திட்டேன் அவ்வளவுதான் தண்ணி அரை கிளாஸ் ஊத்துனா போதும் அதுக்கு மேல தண்ணி ಜಾಸ್ತಿ ஊத்த வேண்டாம் எண்ணெயும் தனியா நம்ம எக்ஸ்ட்ரா ஊத்த வேண்டாம் द टेस्ट नहीं है, ट्राई पनी पारंगा, रुम्बा सुपर आ रखो। द टाइम लो उप्पू मट्टे नहीं चेक पनी कंगा, कार अंदर पेपर, पच्चवाहा कार आ रख देना ला, इलामे करेक्ट आ रखो। इधर ना अंदर मुक्का किलो को ना उनको आला उस लेर का, इपरा मूडी पोटे, मून विसल हाई ला, ट्रेंड विसल सिंगल वच्चीची ना पाकला। நீங்க குக்கர்ல உள்ள ஆட் பண்ணும்போது அடுப்ப ஃபுல் சிம்ல வச்சுக்கங்க குக்கர் வந்து ரொம்ப ஹீட் கொடுக்க வேண்டாம் ஏன்னா நம்ம எண்ணெய் எதுமே ஊத்தாம உள்ள போடுறதனால மேலே வந்து ஆவி அடிக்கும் அதனால ஃபுல் சிம்ல வச்சிட்டு குக்கரோட ஹீட்டை கம்மி பண்ணிட்டு நீங்க உள்ள கறியை மட்டன் ஆட் பண்ணுங்க அதுமே அவ்வளோ சூப்பரா இருக்குங்க உங்களுக்கு இந்த குழம்போடு நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா இத நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இத நீங்க சைடிஸா யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சா தண்ணியை கொஞ்சம் நம்ம ட்ரை ஆக்கிட்டு தண்ணியை கொஞ்சம் நம்ம ட்ரை ஆக்கிக்கலாம் ஒரு 5 मिनिट्स மூடி போட வேண்டாம் திறந்தே வச்சுக்கலாம் தண்ணி நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நிக்குது இப்போ தண்ணியை நம்ம ட்ரை ஆக்கிக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நான் தீயை வந்து ஹைல வச்சிருக்கேன் ஒரு 5 செகண்ட்ல அந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நீ ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆயிருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் கேரளா ஸ்டைல் கோட்டைக்கல் மட்டன் கறி ரெடி ஆயிச்சி பாருங்க பார்க்கவே சூப்பரா இருக்கு டேஸ்ட் அவ்ளோ அருமையா இருக்கும் உங்களுக்கு இந்த वीडियोस பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் ஷேர் பானு சமையலுக்கு Subscribe பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்